நமஸ்காரம், எப்படி இருக்கீங்க எல்லாரையும் எங்கள் சேனலுக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். இது உங்கள் இலை விருந்து. சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவில் தினமும் என் குழந்தைக்கு நான் கொடுக்குற லஞ்ச் ரெசிபீஸ்லேருந்து ஒரு சில ரெசிபீஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் லஞ்ச் ரெசிபி கீரை சாதம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் திக் பாட்டமாக இருக்கணும். அதில் வெங்காயம் பூண்டு போட்டுக்கலாம். அது ஒரு வெங்காயம் ஒரு பூண்டு கூட போட்டுக்கலாம். கீரையை நல்லா அலசிட்டு அதை அப்படியே போடணும், எண்ணெய் ஊற்றாமல். நான் அரைக்கீரை எடுத்துருக்கேன், இது ஒரு 4 நிமிஷத்தில் வெந்துடும். இதே மாதிரி முளைக்கீரை, சிறுகீரை எல்லாம் போட்டு வேக வச்சு கொடுக்கலாம். மற்ற கீரையாக இருந்தால் பருப்பு கூட வேக வச்சு கொடுக்கணும். இது வெந்துட்ட பிறகு சாதத்து கூட போட்டு மிக்சியில் அரைச்சி குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம். நெய்யோ தேங்காய் எண்ணெயோ போட்டு கலந்து அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஊட்டும் போது கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு எப்போ சாப்பாடு கொடுக்குறோமோ அப்போ தான் செய்யணும். முன்னாடி செஞ்சு வச்சுட்டு அப்புறமா கொடுக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக தான் செஞ்சு கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. நம்மளோட லஞ்ச் ரெசிபி 2 என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நான் சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும்போது கூடவே காயெல்லாம் போட்டு வேக வச்சுடுவேன் குழந்தைக்கு மட்டும். அதில் நான் வந்து அவரைக்காய், பீன்ஸு, ஒரு பூண்டு, ஒரு வெங்காயம், கொஞ்சம் பருப்பு எடுத்துருக்கேன். பருப்பு காய் கூட சாதத்தை போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். சரியாக ஸ்மாஷ் ஆகலைன்னா மிக்சியில் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா காயுமே வந்து நீங்கள் பருப்பு வேக வச்சு சாதத்து கூட மிக்சியில் அரைச்சி கொடுக்கலாம். நான் வந்து அவரைக்காய், பீன்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு அப்பப்போ கொடுக்கணும். அது ஃபைபர் ரிச் கண்டென்ட்றதுனால அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வராமல் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். உங்களோட லஞ்ச் ரெசிபி 3 என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் அரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அது கூட ஒரு முழு கேரட் போட்டிருக்கேன். சாதம் கொஞ்சமாக காய் அதிகமாக போட்டு கொடுங்க. இது வந்து இப்போ 3 விசில் வைக்க போகிறேன். 3 விசில் வந்ததுமே எடுத்துடலாம். வெந்துடுச்சு. இப்போது இந்த கேரட் சாதம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதை கொஞ்சம் வடித்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்மாஷ் ஆகாது. அந்த தண்ணி அப்படியே வந்து ஸ்மாஷ் பண்ணும்போது ஊற்றி கலந்துக்கோங்க. அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. அவ்வளோதான். குழந்தை எந்த அளவுக்கு சாப்பிட்றாங்களோ அந்த அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இல்லை குழந்தை திக்காகவே சாப்பிட்றாங்கன்னா திக்காகவே கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ரொம்ப நைஸாக சாப்பிட்றாங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி கொடுத்துக்கோங்க. இது வந்து நான் வேக வச்ச தண்ணி, அதோடு கலந்துக்கிறேன். இது கூட உப்பு போட்டு கலந்து நெய் போட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டலாம். நம்மளோட லஞ்ச் ரெசிபி 4 என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி ஊற வச்சுருக்கேன். அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு ஊற வச்சது கலந்தாச்சு. 1 முழு முருங்கைக்காய், பிஞ்சு முருங்கைக்காவை போட்டு எடுத்துக்கோங்க. நாட்டு முருங்கைக்காய் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஜீரகம் சும்மா கொஞ்சோண்டு, அது கூட மஞ்சத்தூள், பூண்டு சும்மா 2 பல் இல்லை 1 பல் கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது கூட பெருங்காயம் வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ இதை குக்கரில் வச்சு 3 விசில் எடுப்போம். அப்போ தான் நல்லா குழஞ்சி வேகும். அதுக்காக 3 விசில் வந்துடுச்சு, நல்லா குழைய வெந்திருக்கும். முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க, அதுவும் நல்லா வேகணும். அதே மாதிரி பருப்பு நல்லா குழைய வெந்திருக்கணும். இப்போது பிஞ்சு முருங்கைக்காய் வந்தால் அந்த கொட்டை கூட அந்த விதை இருக்கலாம், அது கூட நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகிடும். முத்தி போனதுதான் ஆகாது. அதனால் அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கிற விதையெல்லாம் போட தேவையில்லை. வெறும் ஃப்ளஷ் மட்டும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே இருக்க ஃப்ளஷ் மட்டும் எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் நிறைய அயன் இருக்குது, கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி அந்த ஃப்ளஷ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த உள்ளே இருக்க சதையை மட்டும் எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி சாதத்துக்கூட நல்லா மசிய வச்சு கொடுங்க. இல்லை குழந்தைங்க கொஞ்சம் திரித்திரியாகவும் சாப்பிடுவாங்கன்னா கொடுக்கலாம். குழந்தைங்க எப்படி சாப்பிட்லாம் அந்த மாதிரி கொடுக்கலாம். நல்லா குழைய வச்சும் கொடுக்கலாம். எப்போவுமே சாதம் வந்து குழந்தைங்க சாப்பிட போகும்போது செஞ்சு ஆற வச்சு கொடுக்கணும். முன்னாடியே ரொம்ப ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் முன்னாடியே செஞ்செல்லாம் வைக்கக்கூடாது. ஊட்டும் போது உப்பு, நெய் வேணும்னா நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட லைட்டாக ஊற்றி கலந்து ஊட்டலாம். அரிசி ஊற வச்சது நல்லா ஊறியிருக்கு. அது கூட பாசிப்பருப்பு, பைத்தம்பருப்பு சொல்லுவாங்க, இல்லை சிறுபருப்பு சொல்லுவாங்க, அது 1/2 டேபிள் ஸ்பூன். அது கூட உருளைக்கிழங்கு கொஞ்சமாக அரிசி போட்டு காய் அதிகமாக இருக்கிற மாதிரி
வச்சுக்கோங்க. ஒரு அரை கேரட் அரை உருளைக்கிழங்கு நான் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஜீரகம் கொஞ்சமாக, பெருங்காயம் ஒரு பிஞ்ச், இதெல்லாம் போட்டு கலந்து குக்கரில் வேக வச்சிடலாம். மூணு விசிலுக்கு நல்லா குழைய வைக்கணும். மூணு விசில் வந்தாச்சு, நல்லா வெந்துட்டுருக்கும். இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடலாம். இல்லை இன்னும் நல்லா குழைய சாப்பிடுவாங்கன்னா மிக்சியில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஊட்டும் போது உப்பு, நெய் ஊற்றுனா நெய் ஊற்றி ஊட்டிக்கலாம். அவ்வளோதான் நம்ம லஞ்ச் ரெசிபி ரெடி. நம்மளோட அடுத்த லஞ்ச் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முளைக்கட்டின பயிர், பச்சை பயிர் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். சாதா பயிர் விட முளைக்கட்டின பயிரெல்லாம் நமக்கு கொஞ்சம் சத்து அதிகம், முக்கியமாக கால்சியம் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த இப்போ தான் முட்டி போடுற ஸ்டேஜ், நடக்கிற ஸ்டேஜில் இருப்பாங்க குழந்தைங்க, அதனால் அவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. ஸோ அதை 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூட ஊற வச்ச அரிசி 1 டேபிள்ஸ்பூன் அதோடு போட்டு, கூட கொஞ்சம் பெருங்காயம் பூண்டு போட்டு வேக வைக்க போகிறோம். அரிசி பச்சை பயிர் கூட கொஞ்சம் பெருங்காயம் பூண்டு போட்டு வேக வச்சிடலாம். மூணு விசிலுக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பெருங்காயம் டாமினேட் பண்ணாத அளவுக்கு, நல்லா குழைய வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணி குழந்தைங்க கொடுக்கலாம். ஒரு சில குழந்தைங்க பருப்பு அதிகமாக பிடிக்காது, அதனால கொஞ்சமாக பருப்பு போட்டுக்கோங்க, நிறைய போட வேண்டாம். அவ்வளோதான் ஸ்மாஷ் பண்ணி குழந்தைங்களுக்கு விட்டு ஊட்டி விடுவோம். அவ்வளோதான் நம்மளோட லஞ்ச் ரெசிபி. பச்சை பயிர், முளைக்கட்டிய பச்சை பயிர் சாதம் ரெடி. இதை வந்து குழந்தைங்களுக்கு ஊட்டும் போது கொஞ்சமாக மிளகுத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் நெய் போட்டு கலந்து ஊட்டி விட்டுடலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அதை நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.